ஹாய் குட்டீஸ், ஒரு கொக்கு தான் நல்லா சாப்பிட்ணுங்கிற பேராசையினால அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிச்சுங்கிறது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் இருந்த அழகான குளத்தில் கொக்கு, மீன், தவளை, நண்டுன்னு எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த குளத்தில் வாழ்ந்த கொக்கு அங்கிருக்கிற மீன்களை எல்லாம் சாப்பிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உணவு தேட அந்த கொக்கு வரும்போது மீன்கள் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த கொக்குக்கு வயசானதுனால அதனால எந்த ஒரு உணவையும் பிடிச்சு சாப்பிட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுச்சு. கொக்குக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்காததுனால ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கொக்குக்கு ஒரு திட்டம் தோணுச்சு. மறுநாள் காலையில் அந்த கொக்கு எந்த ஒரு உணவையும் தேடாமல் ரொம்ப சோர்வாக வருத்தப்பட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நண்டு கொக்கு கிட்ட போய் ஏன் நீ வருத்தமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு, இந்த ஊர் மக்கள் இந்த குளத்தில் மண்ணை நிரப்பி விவசாயம் பண்ண போகிறாங்களாமா, நான் இந்த குளத்தில் இருக்கிற மீன்களை சாப்பிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இனி நான் உணவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுச்சு. அதை கேட்ட நண்டு குளத்துக்குள்ளே போய் தன் நண்பர்கள்கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட மீன், தவளை எல்லாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கொக்கு தான் திட்டம் நிறைவேறினதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீன்கள்கிட்ட போய் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், பக்கத்தில் இருக்கிற குளத்தில் கொண்டு போய் உங்களை எல்லாம் விட்டுறேன்னு சொல்லி சொல்லுச்சு. அந்த கொக்கு சொன்னது உண்மைன்னு எல்லா மீன்களும் நம்பிடுச்சுங்க. கொக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் என்னால் கூப்பிட்டு போக முடியும்னு சொல்லி சொல்லிச்சு. அந்த கொக்கு கொஞ்சம் கொஞ்சம் மீன்களையா கூப்பிட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த கொக்கு நண்டை கூப்பிட்டு போகும்போது நண்டு கேட்டுச்சு, கொக்கே இன்னும் ரொம்ப தூரம் நம்ம போகணுமான்னு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கொக்கு, உனக்கு உதவி செய்ய நான் என்ன முட்டாளான்னு சொல்லி கேட்டுச்சு. நண்டுக்கு எதுவுமே புரியலை. இங்கே பாரு, உன் நண்பர்களோட முள்ளெல்லாம் இந்த பாறையில் கிடக்குது பாருன்னு சொல்லி காட்டுச்சு. நண்டு கொக்கு ஏமாத்தனதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி தன்னோட கையால் கொக்கோட கழுத்தை இறுக்கமாக பிடிச்சுக்குச்சு. கொக்கு வலி தாங்க முடியாமல் நண்டுக்கிட்ட இருந்து தப்பிக்க கீழே குதிச்சுது. ஆனால் கொக்கு இறந்துருச்சு. நண்டு தான் குளத்துக்கு போய் நடந்ததை அங்கே இருக்கிற மீன்கள் கிட்டெல்லாம் சொல்லுச்சு. அதுக்கு மீனெல்லாம் சொல்லிச்சு, உன்னோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம இப்போ தப்பிச்சிட்டோன்னு. நண்டு, என்னோட புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, அந்த கொக்கோட பேராசனால தான் அதுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுச்சு. இந்த கதையிலிருந்து என்ன புரியுது குட்டீஸ்? நம்ம சீக்கிரமாக யாரையும் நம்பக்கூடாது. நல்லது கெட்டது தெரிஞ்சுதான் அவங்க கூட நட்பு வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ்.